டுவெல்த் நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் அழகிய தலைப்பு வந்து இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது அப்படின்னா அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியதுன்னா அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டாவது கேள்வி பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல இந்து முஸ்லீம் கலவரம் வந்து பார்த்தீங்கன்னா நவகாளி அப்படின்ற இடத்துல நடந்துச்சு இந்து முஸ்லீம் கலவரம் வந்து நவகாலி ஆகஸ்ட் கொடை வந்து பார்த்தீங்கன்னா லின்லித்கோ பிரபு ஆகஸ்ட் கொடை வந்து லின்லித்கோ பிரபு பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா கோவிந்த் பல்லப் பந்த் பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்து கோவிந்த் பல்லப் பந்த் இந்திய தேசிய இராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சிங் மோகன் சிங் தான் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனாரு இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் இந்து முஸ்லீம் கலவரம் வந்து நவகாலி ஆகஸ்ட் கொடை வந்து கோ பிரபு பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்து கோவிந்த் பல்லபந்த் இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்தது மூணாவது கேள்வி கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தது அப்படின்னா கோ பிரபு கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்ததுன்னா லின்லித்கோ பிரபு இன்னொன்று இருக்கு அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு எப்பொழுது வருகை தந்தது அப்படின்னா அது வந்து வேவல் பிரபுவோடைய பீரியடில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தது அப்படின்னா லின்லித்கோ பிரபு அடுத்தது நாலாவது கேள்வி பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அமெரிக்க குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி ரூஸ்வெல்ட் அமெரிக்க குடியரசுத் தலைவர் எஃப்டி ரூஸ்வெல்ட் சீன குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கே ஷேக் சீன குடியரசுத் தலைவர் ஷியாங்கே ஷேக் பிரிட்டிஷ் பிரதமர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷ் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பான் பிரதமர் வந்து டோஜோ அமெரிக்க குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி ரூஸ்வெல்ட் சீன குடியரசுத் தலைவர் ஷியாங்கே ஷேக் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பான் பிரதமர் வந்து டோஜோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ நாலு மூணு ரெண்டு ஒன்னு அடுத்தது அஞ்சாவது கேள்வி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்தது ஆறாவது கேள்வி மகாத்மா காந்தியடிகளின் செய்யலது செத்து மடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறி இயக்கம் அடுத்தது ஏழாவது கேள்வி வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யாரு அப்படின்னா உஷா மேத்தா ஏழாவது கேள்வி வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யாருன்னா உஷா மேத்தா அடுத்தது எட்டாவது கேள்வி இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாடா வாதாடியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் அப்படின்னா லின்லித்கோ பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யாருன்னா லின்லித்கோ பிரபு அடுத்தது பத்தாவது கேள்வி கூற்று வெள்ளையனே வெளியேறி இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை காரணம் வந்து அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஆனால் காரணம் சரி பத்து கூற்று வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை காரணம் வந்து அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது கூற்று வந்து பாத்தீங்கன்னா தவறு ஆனால் காரணம் சரி பதினொன்றாவது கேள்வி இந்திய தேசிய ராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னா ஜப்பான் இந்திய தேசிய ராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னா ஜப்பான் அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவினரின் பெயர் டேஸ் ஆகும்னா ஜான்சிராணி படைப்பிரிவு இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் டேஸ் ஆகும்னா ஜான்சிராணி படைப்பிரிவு அடுத்தது பதிமூணாவது கேள்வி சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார் அப்படின்னா சிங்கப்பூர்ல சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார்னா சிங்கப்பூர் பதினாலாவது கேள்வி இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது அப்படின்னா செங்கோட்டை புதுதில்லியில் இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றதுன்னா புதுதில்லியில் செங்கோட்டையில் வந்து நடைபெற்றது அடுத்தது பதினைஞ்சாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாருன்னா வேவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாருன்னா வேவல் பிரபு அடுத்தது பதினாறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு இடைக்கால அரசாங்கத்துக்கு ஜவஹர்லால் நேரு எப்போ வந்து பதவி ஏத்துக்கிட்டாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டுல அடுத்தது பதினேழாவது கேள்வி சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே நாலு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கால வரிசைப்படி எழுதணும் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் இந்திய தேசிய இராணுவம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி திட்டம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை இது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ராயல் இந்திய கடற்படை கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது ராஜாஜி திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ராயல் இந்திய கடற்படை கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனா ஒன்று நாலு மூணு ரெண்டு இதுதான் வரிசை அடுத்தது பதினெட்டாவது கேள்வி பின்வரும் நிகழ்வுகளில் சரியான வரிசையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆகஸ்ட் கொடை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் கொடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் மாதம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் மாதம் ஆகஸ்ட் கொடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட்டு தனிநபர் சத்தியாகிரகம் வந்து அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்தது நேரடி நடவடிக்கை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கொடை அடுத்தது தனிநபர் சத்தியாகிரகம் அடுத்தது இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை அடுத்தது நேரடி நடவடிக்கை நாள் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ மூணு நாலு ஒன்று ரெண்டு இதுதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா கிளெமெண்ட் அட்லி இந்தியர் கை கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னா கிளெமெண்ட் அட்லி அடுத்தது இருபதாவது கேள்வி பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அப்படின்னா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வெளியேறதா முடிவு செஞ்சாங்க பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்னா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு ஆனா சொன்னதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே வெளியேறிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் டொமினியன் அந்தஸ்துனா டொமினியன் ஸ்டேட்டஸ் அச்சு நாடுகள்னா ஆக்சிஸ் பவர்ஸ் அச்சு நாடுகள்னா ஆக்சிஸ் பவர்ஸ் போர் கைதிகள்னா பிரிசனர் ஆஃப் வார் போர் கைதிகள்னா பிரிசனர்ஸ் ஆஃப் வார் பிரிவினைனா பார்ட்டிஷியன் பிரிவினை பார்ட்டிஷியன் டொமினியன் அந்தஸ்து டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆட்சி நாடுகள்னா பவர்ஸ் போர் கைதிகள் அப்படின்னா பிரிவினை அப்படின்னா பார்ட்டிஷியன் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ